100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் 50 நாட்களுக்கு தொடர்ந்து வேலை அளிக்கப்பட வேண்டும். 30 நாட்களுக்கான ஊதியம் முன்பணமாக அளிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, பயிற்சி மருத்துவர்கள் ஹவுஸ் சர்ஜன், 5 வருஷம் முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பயிற்சி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு அவர்களும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்பட வேண்டும். மூன்றாவது, ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் அரசு மருத்துவர்களாக இருந்தால் யாரேனும் ஒருவருக்கு பணியிலிருந்து விலக்களித்து குடும்பத்தை பார்ப்பதற்கு வகை செய்யப்பட வேண்டும். ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும்னு சொல்லி அரசு விதிக்கிறது, பணிக்கிறது. அதனால வந்து குடும்பத்தை பராமரிப்பதற்கு கவனித்துக் கொள்வதற்கு இயலாத நிலை இருப்பதாக அந்த மருத்துவர்களின் தரப்பிலிருந்து கோரிக்கை வந்துள்ளது. எனவே இதையும் அண்ணன் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக, மாவட்ட வாரியாக எத்தனை பேருக்கு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன, அதில் எத்தனை பேருக்கு முடிவு வந்திருக்கிறது, எவ்வளவு முடிவுகள் வரவேண்டியிருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஒவ்வொரு நாளும் அரசு அறிவிக்க வேண்டும். ஐந்தாவது, டெய்லி வந்து சென்ட்ரலைஸ்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாம கேட்கறது டிஸ்ட்ரிக்ட் வைஸ். அங்க இருக்கக்கூடிய டிடி இல்லைன்னா ஜாயிண்ட் டைரக்டர் அவங்களும் சொல்லணும். அப்போதான் எவ்வளவு டெஸ்ட் எடுத்தாங்க, எவ்வளவு ரிசல்ட் வந்திருக்கு, அதில் எவ்வளோ பேருக்கு நோய் தொற்று இருக்குது, எவ்வளோ பேருக்கு நோய் தொற்று இல்லை அப்படிங்கிற வராமல் இவங்க வந்து சென்ட்ரலைஸ்டாக வந்து ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ எந்தெந்த மாவட்டங்களில் என்ன கண்டிஷன்ஸுங்கிறது நமக்கு தெரியல, வெறும் ஃபிகர் மட்டும் சொல்கிறாங்க. சேலத்தில் 18, கடலூரில் 19 இப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளவு டெஸ்ட் பண்ணப்பட்டது, அதில் எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் எவ்வளோ பேருக்கு நெகட்டிவ் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் செய்யறதுக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அந்த பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோள். புதிதாக நிர்வாக அடுக்குகளை உருவாக்குவது பணிகளில் தாமதம் ஏற்பட வழிவகுக்கும். எனவே தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு மாவட்ட அளவில் எதையும் தீர்மானிக்கும் அளவில் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிக்கியுள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அம்மாநில அரசு சரியாக உதவவில்லை. எனவே நேரடியாக தமிழக அரசு மராட்டிய மாநிலத்தில் உள்ள மும்பையிலும் குஜராத்தில் உள்ள சூரத்திலும் தொழிலாளர்கள் படும் அவதியை கணக்கில் கொண்டு மாநில அரசு நேரடியாக அதில் தலையிட்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான நிவாரணம் போதாது. அதை 30 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு, 2 கிலோ எண்ணெய், அரசு வழங்கும் மளிகைப் பொருட்களின் பொதி ஆகியவற்றை வழங்க வேண்டும். தமிழக மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து நிவாரண உதவிகளையும் முகாம்களில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். இந்த கருத்துக்களை மட்டும் நான் பரிந்துரை செய்கிறேன். இதை தளபதி அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானங்களில் இணைக்க முடிந்தவற்றை இணைக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நெருக்கடியான நேரத்தில் எதிர்க்கட்சிகள் ஆற்ற வேண்டிய பொறுப்பை உணர்ந்து அண்ணன் அவர்கள் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் கூட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.